புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பயம் பகுதியில் உரிமத்தை புதுப்பிக்காமல் மண் அள்ளியதோடு டிஎஸ்பியையும் போனில் மிரட்டிய எம்எல்ஏ அண்ணாதுரையின் ஆதரவாளர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்குவார். ராஜா, விவரங்களை தொடரலாம். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்துள்ள இந்த திட்டக்குடி மற்றும் கரம்பயம் இந்த ரெண்டு பகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினர், அதாவது பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரைக்கு சொந்தமா, அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் எடுத்துள்ள மண் குவாரி இருக்கிறது. இந்த இதுல வந்து மண் அள்ளுவதற்காக இவர்கள் வந்து உரிமை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பட்டுக்கோட்டையினுடைய பொறுப்பு டிஎஸ்பி பாலாஜி வந்து அவர் வந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது, அதாவது கனிமவளத்துறையினர் மற்றும் அந்த வட்டாட்சியர் ஆகியோர் வந்து ஆய்வு செய்யும் பொழுது உரிமம் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக மண் அழியது தெரிய வந்ததை அடுத்து அவருடைய டிராக்டரை வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை வந்து பட்டுக்கோட்டையினுடைய டிஎஸ்பி பாலாஜியிடம் வந்து செல்போன் மூலம் வந்து தொடர்பு கொண்டு அந்த தாசில்தாரிடம் பேசிவிட்டு நீங்கள் சாவியை கொடுங்கள், டிராக்டருடைய சாவியை கொடுங்கள் என கேட்டிருக்கிறார். ஒரு அதிகார தோரணையில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் அதற்கு வந்து அந்த டிஎஸ்பி வந்து மசியாமல் அவர் வந்து நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறேன், நீங்க சட்டப்படி பார்த்துக் கொள்ளுங்கள் என அவர் டிஎஸ்பி பேசிய அந்த ஆடியோ வந்து மிகப்பெரிய வைரலாக தஞ்சை அதாவது பாலிமர் தொலைக்காட்சியில் வெளியானது. இதனுடைய செய்தியினுடைய எதிரொலியாக தற்பொழுது வந்து அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த கரம்பயம் பகுதியில் உள்ள நசுவன் குளம் என்கின்ற ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்தில் வந்து மண் அள்ளியதாக கூறி, அதாவது மண் அளவுக்கு அதிகமாக, அதாவது 20 அடிக்கு ஆழமாக, அதாவது வழக்கமாக 1 மீட்டர் மண் அள்ள வேண்டும் என அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் உரிமம் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக 25 அடி ஆழத்திற்கு வந்து மண் அள்ளப்பட்டதாக தெரிய வருகிறது. தெரிய வந்ததை அடுத்து அந்த நசுவன் குளம் அதாவது திட்டக்குடி நசுவன் குளத்தில் வந்து மண் அள்ளிய ஸ்ரீதர் மற்றும் குமார் ஆகிய 2 பேரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து 2 ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து கரம்பையம் பகுதியிலும் வந்து இவர்கள் தான் வந்து அண்ணாதுரையுடைய ஆதரவாளர்கள் தான் வந்து அந்த குளத்தை குத்தகெடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் உரிமமில்லை என தெரிய வந்திருக்கிறது. அதனையடுத்து அந்த ஓட்டேரி குளத்தில் வந்து ஒரு மண்ணல்லிய 3 ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் ஒரு டிராக்டரை வந்து பறிமுதல் செய்து அதுல மாதரசன் மற்றும் கலையரசன் ஆகிய 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் வந்து 4 பேர் மொத்தம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீதர், குமார், மாதரசன், கலையரசன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து மற்றும் 5 ஜேசிபி இயந்திரங்களும் ஒரு டிராக்டரும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த 4 பேரும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் வந்து இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து டிஎஸ்பியிடம் தொலைபேசியில் செல்போனில் பேசி அதிகார துறையில் மிரட்டல் விடுத்து அதற்கு அவர் பதிலளித்த அந்த இது வந்து பாலிமர் டிவியில் ஒளிபரப்பான செய்தியை அடுத்து இந்த நடவடிக்கை வந்து காவல்துறையினர் வந்து எடுத்திருக்கிறார்கள்.